அபார்ட்மெண்ட்ல ஹோலி கொண்டாடுறப்போ ஹீரோக்கு எல்லாரும் பில்டப் கொடுத்து அவரோட இன்ட்ரோ சாங்க முடிச்சுட்டு கதைக்குள்ள போறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்ச ஹீரோ ஹவுஸ் சர்ஜனா ட்ரைனிங் எடுக்க அவங்க அம்மா நதியாவை கூட்டிட்டு கர்னூலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. தமிழ் டப்பிங்ல சென்னையில இருந்து ஹீரோ மதுரைக்கு வர்றாரு. பிருத்தி ஷெட்டி அந்த ஊர்லயே ஃபேமஸ் ஆன ஆர்ஜேவா இருக்காங்க. அந்த ஊர்ல சின்ன வயசுலயே ஒருத்தன் தலையை வெட்டி ஜெயிலுக்கு போன ஒரு லோக்கல் ரவுடி குருவா ஆதி நடிச்சிருக்காரு. இவர் எவ்வளவு டெரரான வில்லன்னு பிளாஷ்பேக்க காட்டிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக ஹீரோவை ஊருக்கு நடுவுல குரு அடிச்சு தொங்க விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் காணாம போன ஹீரோ அந்த ரெண்டு வருஷத்துல ஐபிஎஸ் முடிச்சு ட்ரைனிங்ல மதுரையில போஸ்டிங் போட சொல்லி டிஎஸ்பி ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்கிறான்றதுதான் படத்தோட மீதி கதை. வில்லன் ரவுடியில இருந்து அரசியல்வாதி ஆகிறப்போ நம்ம ஹீரோ எம்பிபிஎஸ்ல இருந்து போலீஸ் ஆயிடுறாரு. இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ இவன்ட்ஸ்னு படம் முடியறப்ப போட்டுட்டு ரியல் லைஃப்ல யாரெல்லாம் டாக்டரா இருந்து போலீஸா மாறினாங்களோ அவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. பட் படத்துல இவர் எப்படி டாக்டர்ல இருந்து போலீஸ் ஆகுறாருன்னு ஃபைட்டுக்கு நடுவுல ஒரு நிமிஷத்துல காட்டி முடிச்சிடுறாங்க. ரொம்ப பழைய கதை, அதை ரொம்ப புவரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. படத்தோட சீன்ஸ் கூட நிறைய நாம பார்த்த மாதிரி தான் இருக்கு. மாஸ்டர்ல விஜய் சுள்ளாங்கல் அடிக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் அடிப்பார்ல, அந்த மாதிரி இதுலயும் ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஹீரோ ராம் சுத்தமா இந்த ஸ்கிரிப்ட்க்கு செட் ஆல. லூசி ஹீரோயின் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, அதுதான் கிருத்தி ஷெட்டி ரோல் இந்த படத்துல. பாலா டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கிற வணங்கான்ல கூட இவங்க தான் ஹீரோயின். வில்லன் ஆதியோட கதையை டெரரா ஸ்டார்ட் பண்ணவங்க போக போக வேதநாயகம்னா பயோன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. எதிரிங்க கழுத்தை பிடிச்சி சோக் ஸ்லாம் போடுற மாதிரி சோக் பண்ணியே கொள்ளுற வில்லன் திடீர்னு ஹீரோ காலமாட்டு கொம்ப பிடிச்சு ஒரே அடி அடிச்சு அதை கீழே விழுக வச்சிடறாரு. படத்துல சீன்ஸ் எல்லாம் எதுவும் ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்த படங்கள்ல ஆட்களை மாத்தி நடிக்க வச்ச மாதிரி தான் இருக்கு. லிங்குசாமி ஜாஸ்தி ட்ரால் செய்யப்பட்ட அஞ்சான் படம் வாரியரை விட 10 மடங்கு பெட்டரான படம். லிங்குசாமி ஒரே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாருனா போதும், அவரை கலாச்ச வாயெல்லாம் புகழ காத்துக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு ஒரு படம் மட்டும் ஒழுங்கா அமைய மாட்டுது. படம் பேர் வாரியர் இல்ல, ஃபுல் படமும் பார்த்துட்டு வெளியே வர்ற நாம தான் வாரியர். வாரியர் பார்க்காம ஸ்கிப் பண்ண வேண்டிய படம். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டே போவேணான்னு தான் இருந்தேன், நீங்க கேட்டீங்கன்னு தான் போய் வாங்கிடுவாங்க போல. இப்படி மதுரை மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, நீங்க எந்த ஊருக்காரர்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எங்க அண்ணன் விஷால் பதில் சொல்லுவாரு. டேய், நானும் மதுரைக்காரன் தான்டா. இந்த மாதிரி வீடியோஸ் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கிறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.